ஹலோ மக்களே, நான் தான் விபின். டெய்லி வந்து ஒரு வீடியோ போடல அப்படின்னா உண்மையில எதுவும் ஒன்று மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ பிஜிஎம்ஐ வந்து இந்த 2.2 அப்டேட் வரல அப்படின்றதுனால வந்துட்டு ஸோ அதிலேயும் உண்மை சொல்லணும் அப்படின்னா கண்டென்ட் அந்த அளவு கிடையாது, எந்த ஒரு ஈவெண்ட்டுமே வந்து கிடையாது, எந்த ஒரு நல்ல அப்டேட்ஸுமே வந்து கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறது, டெய்லி வந்து ஒரு வீடியோ போடல அப்படின்னா உண்மையிலே உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு தாட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் ப்ரோ பப்ஜி மொபைல் பற்றின வீடியோஸ் போடுறது இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக நான் பப்ஜி மொபைல் பற்றி வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? ஸோ பப்ஜி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் அஃபிஷியலி பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம அதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னாலே விபிஎன் போட்டு தான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு இல்லீகல் பண்ணுற மாதிரி ஒரு தாட் எனக்குள்ளாடி, அதனால தான் வந்துட்டு நான் பப்ஜி மொபைல் பற்றி வீடியோஸ் போடுறது கிடையாது அதிகமாக. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜிஎம்ஐ திரும்ப வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மாதம், டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்பேன் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸும் டெய்லி வந்துட்டு நமக்கு கிடைக்க போகிறது வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மாதம் அப்படியே உட்காரமாக வந்துட்டு வேறு வேறு கேம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருக்குது. ஸோ எந்த கேம் அப்படின்னா இந்த கிளாஷ் ஆஃப் கிளானாக இருக்கட்டும், நம்ம ரொம்ப நாள் முன்னாடி வந்து ப்ளே பண்ணிட்டு விட்டுருப்போம்ல, இந்த கிளாஷ் ஆஃப் கிளானாக இருக்கட்டும், மினிமில்டாவாக இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி எனக்கு ரீசெண்டாக இப்போ நான் கற்றுக்கிற ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைன்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு ஓப்பன் வேர்ல்ட் சர்வைவல் கேம், அண்ட் அதில் டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ் இருக்குது. பட் இப்போ நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டதுலேயும் அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2009 இப்போ வரைக்கும் பீக்கில் இருக்கிற ஒரு கேம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மைன்கிராஃப்ட் வந்து சொல்லலாம். மைன்கிராஃப்ட் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் மைன்கிராஃப்ட் வந்து ப்ளே பண்ணுறீங்களா, அண்ட் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான், ஆக்சுவலாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து ப்ளே பண்ணிட்டு தான் என்னோட பப்ளியோட அக்கௌண்ட் தான். ஸோ என்னோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கிட்டு போயிட்டான். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் தாண்டி வந்துட்டு நான் மறுபடியும் கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா அப்படியே அந்த அக்கௌண்ட் வைக்கலாம். அண்ட் பப்ளி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவன் ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தான். இப்போவும் மறுபடியும் அவன்ட்டு வந்து நான் இந்த அக்கௌண்ட்டை டேக் ஓவர் வந்து பண்ணிட்டேன், அவனோட அக்கௌண்ட் தான் நான் டேக் ஓவர் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அக்கௌண்ட் எந்த மாதிரி இருக்குது, இதில் வந்துட்டு நம்ம ஒரு அட்டாக்கும் வந்துட்டு இன்றைக்கி போக போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். சாரி, என்னோட அக்கௌண்ட் வந்து கிடையாது, பப்ளியோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் வந்து பாருங்கள் எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு, உண்மையிலே வந்துட்டு வேறு லெவலாக வச்சிருக்கான் அக்கௌண்ட்டை. ஸோ டவுன் ஹால் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14 இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. அண்ட் அதேமாதிரி ராயல் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்குது, கிங் வந்து பார்த்தீங்கன்னா 56 இருக்குது, குயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 65 இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எது வந்து போட முடியுமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவலப் தான் வந்து பண்ணி வச்சுருக்கான். ஓகே, உங்களோட டவுன் ஹாலில் எடுத்துனேன், நீங்கள் வந்துட்டு இப்போ ஸ்டில் பிஜிஎம் சாரி கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நான் ஒரு புது கிளான் வந்து க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஐ மீன் புது கிளான் வந்து க்ரியேட் பண்ணுறதை விட வந்துட்டு யாராச்சும் நீங்கள் கிளான் வச்சுருந்தீங்க, அது எனக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸோ இந்த கிளான்லேருந்து ஒரு புது கிளானுக்கு வந்துட்டு ஸோ அங்கே வந்துட்டு நம்ம பசங்க கூட வந்துட்டு எல்லாருமே ஒரு கிளான் மெம்பராக இருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது. ஸோ அப்படி நீங்கள் யாருக்காச்சும் உங்களோட கிளானை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வாங்க. ஸோ ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அட்டாக் வந்து போகலாமா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அட்டாக்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையில் நான் போகிற அட்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ஸ்டார் எடுத்துருவேன். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும்ல, 1 வருஷம் தாண்டி வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இதை அட்டாக் பண்ணும். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 லாக் இருக்கு. சத்தியமாக வந்துட்டு எனக்கு தெரில 3 ஸ்டார் எடுப்பேன் அப்படின்னு, பட் நான் ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்டார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். என்ன குயின் இங்கிட்டு போ. ஓகே, இந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லிட்டரலி மக்களே வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, என்ன தப்பாக நினச்சிடாதீங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுற மக்களே. வேலை எடுத்துருவனோ 3 ஸ்டாரு. ஒரு வேலை எடுத்துருவனோ 3 ஸ்டாரு. இப்போ 3 ஸ்டார் எடுத்துருவேன் நினைக்கிறேன் மக்கள், எனக்கு தெரிஞ்சு
எஸ் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறேன். எஸ் த்ரீ ஸ்டார் வாங்கலே, லிட்டர்லி லிட்டர்லி எலக்ட்ரோ ட்ராகன் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் அட்டாக்கு ஐ திங்க் ரொம்ப நாள் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுறேன். ஸோ லிட்டரி எலக்ட்ரோ ட்ராகன் வச்சுட்டு வந்துட்டு எஸ் எலக்ட்ரோ ட்ராகன் வச்சுட்டு அடிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். பட் எஸ் எஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சம் ப்ளே பண்ணேன். பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த பேஸ் வந்துட்டு நான் த்ரீ ஸ்டார் அடிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் நான் இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இந்த பேஸை வந்துட்டு த்ரீ ஸ்டார் அடிப்பேன்னு நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்கல. பட் எஸ் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒன்று ரெண்டு அட்டாக் வந்து பண்ணியிருந்தேன், அது ரொம்ப ஓகேயாக போச்சு. பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் முன்னாடி வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எஸ் நான் ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சரி சூப்பரான அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அட்டாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு கிளாஷ் ஆஃப் கிளான் வந்து ப்ளே பண்ணுறீங்களா, இதை பற்றின டிஃப்ரெண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து நம்ம போடலாமா, ஈவென்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுது, இதை பற்றிலாம் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ல அட்மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான மட்டும் ஆளில் போடுங்க. அண்ட் அதே மாதிரி மைண்ட் கிராஃப்ட் பற்றி கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, எனக்கு மைண்ட் கிராஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ் நீங்களும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி வந்துட்டு அதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.